கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இரண்டு நாள் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்குகிறார் முதலாவதாக கேரளா மாநிலம் கொச்சி விமான நிலையத்தை இன்று மாலை நான்கு மணி அளவில் வந்தடைகிறார் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் அவர் காலடியில் உள்ள ஆதி சங்கராச்சாரியார் மடத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவுக்கான இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்கிறார் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்ட முதலாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மேலும் முடிவடைந்த இரட்டை ரயில் பாதையையும் மின்மயமாக்கப்பட்ட பாதையையும் திறந்து வைக்கும் பிரதமர் இரண்டு சிறப்பு ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் எர்ணாகுளம் கொல்லம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களின் மறு மேம்பாட்டு பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ஆர்எஃப் முகமது கான் முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர் இதைத் தொடர்ந்து பிரதமர் கேரள மாநில பிஜேபி முக்கிய தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான நாளை இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ஐ என் விக்ராந்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்திய கடற்படையில் இணையதளம் உள்ள கடற்படையின் இந்த போர்க்கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டுள்ளது இதில் மிக் இருபத்தி ஒன்பது கேரக போர் விமானங்கள் காமோ 31, ஒன்று எம்ஹெச் அறுபது ஆர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு சண்டை விமானம் எல்சிஏ ஏஎல்ஹெச் ரக ஹெலிகாப்டர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் தமது கேரள நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு நாளை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள துறைமுகத்தில் நிறைவடைந்துள்ள புதிய சரக்கு கையாளும் வசதியை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் மங்களூர் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தின் ஒருங்கிணைந்த திரவ பெட்ரோலிய வாயு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதைத் தொடர்ந்து குலாய் என்ற இடத்தில் அமையவுள்ள மீன்பிடி துறைமுகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்